ரெண்டு குறிப்பேடுகள் 20 அதிகாரத்திலே ஒரு அருமையான பகுதியை நாம் வாசிக்கின்றோம். 2 குறிப்பேடு 20 அதிகாரம். அன்பாந்தவர்களே, யூதா நாட்டை யோசபாத் என்ற ஒரு தெய்வ பயமுள்ள அரசன் அரசாண்டு வந்தான். இந்த யோசபாத் ஆண்டவருடைய கட்டளைகளை மிக நுணுநுக்கமாக கடைபிடித்தான். தன் நாட்டு மக்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படி அவன் பழக்கி வந்திருந்தான். அந்த மக்களை துதி புகழ்ச்சி பாட ஆண்டவராகிய கடவுளுக்கு அஞ்சு நடக்க அவன் கற்பித்து வந்தான். ஒருமுறை இந்த அரசனுக்கு எதிராக அம்மோனியர், மோவாபியர், செயிர் மலை நாட்டவர் என்ற 3 நாட்டவர்களும் ஒன்று கூடி ஒப்பந்தம் செய்து கொண்டு கூட்டணியாக அமைத்து கொண்டு இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து அவர்கள் வருகின்றார்கள். பார்த்தீர்களா, இந்த யோசபாத் அரசன் கடவுளுக்கு அஞ்சு நடந்தவன். இந்த 3 அரசர்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டு கூட்டணியாக தன்னை எதிர்க்க வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் மிகவும் கலங்கி போனான். அவன் மிகவும் அஞ்சினான். ஏனென்றால் அவனுக்கு அதிக படைபலம் இல்லை. அவன் என்ன செய்தான் பார்த்தீங்களா, யோசபாத் ராஜா, சரி இந்த 3 நாட்டாதான் நம்மளை கூட சண்டைக்கு வராங்களே, நம்ம வேற திசையில் இருக்கிற மற்ற நாடுகளோட நம்ம கூட்டணி சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட போய் கூட்டணி சேர்றதுக்கு அவன் பார்க்கல. தன்கிட்ட இருந்த படைபலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்போன்னு சொல்லிட்டு அவன் படைபலத்தை அதிகரிக்கிறதுல மும்முரமா போகல. இன்னும் பெரிய பெரிய ஆயுதங்களை, போர் ஆயுதங்களை செய்வோன்னு சொல்லிட்டு அவன் அதுல மும்முரமா இறங்கல. அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்கு, தேவாலயத்திற்கு கடந்து சென்று தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறான். ஆண்டவரே பாரும், அரசர்கள் கூட்டணியா எழும்பி எங்களை நோக்கி வர்றாங்க. உண்மை தவிர எங்களுக்கு வேற கடவுள் இல்லை, உண்மை தவிர எங்களுக்கு வேற சக்தி இல்லை, நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு இறைவாக்கினரை அங்கே அனுப்பி, நீ பயப்படாதே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய மக்களை நோன்பிருந்து உபாசிக்க செய்து நீ ஆண்டவரை துதித்து பாட வேண்டியது. இந்த யுத்தம் உன்னுடையதன்று, இது ஆண்டவருடைய யுத்தம் என்று சொல்லி அந்த இறைவாக்கினர் யோசபாத்துக்கு அறிவிக்கின்றார். அப்படியே யோசபாத் என்ன செய்கிறான், சண்டையை பற்றி அவன், போரை பற்றி எந்த ஆயத்தமும் செய்யாமல் நாட்டு மக்கள் முழுவதற்கும் அவன் ஒரு நோன்பை அறிவிக்கிறான். அத்தனை பேர் உபவாசித்து நோன்பிருந்து ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் என்று யூதா நாடு முழுவதும் அவன் கட்டளையிடுகின்றான். எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். பிறகு அவன் என்ன செய்கின்றான், ஒரு பெரிய பாடகர் குழுவை அவன் நியமிக்கின்றான். பாடகர் குழுவை நியமித்து அவன், இந்த பாடகர் குழுவை படை வீரர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்களே, அவர்களுக்கு முன்பாக இந்த பாடகர் குழுவை அவன் நிறுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ பயப்படாதே, இந்த யுத்தம் கடவுளுடையது, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ அணிவகுத்து நின்றாலே போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். நீ அணிவகுத்து நின்றாலே போதும், ஆயுதம் ஏந்தி போரிட தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இறைவாக்கினர் வழியாக யோசபாத்துக்கு சொல்கின்றார். யோசபாத் ஆண்டவருடைய கட்டளைப்படி நுணுநுணுக்கமாக 100% அப்படியே அவன் உபே பண்ணுறான், அப்படியே கீழ்ப்படுகிறான். அப்படியே இந்த 3 கூட்டணி அமைத்த மோவாபியர், அம்மோனியர், செயிர் மலைநாட்டினர் பெருந்திரளான படையாக அணிவகுத்து நிற்கிறாங்க. யூதா நாட்டு படைகள் சின்ன படை நிற்குது. அவர்களுக்கு முன்பாக யோசபாத் ஏற்பாடு செய்திருந்த பாடகர் அணி, சீருடை, விழா சீருடை அணிந்து அந்த படைகளுக்கு முன்பாக நின்று ஆண்டவருக்கு துதிபாடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். வல்லமையோடு அவர்கள் துதிபாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் ஆண்டவரை. இசைக்கருவிகளை மீட்டி ஆண்டவரை போற்றுங்கள், அவர் நல்லவர், அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி 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 துதிக்கிறார்கள். என்ன நடக்கிறது பார்த்தீர்களா, யூதா நாட்டு மக்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய தேவையே இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்தார் என்றார், அந்த 3 கூட்டணி அமைத்து கொண்டு வந்த அந்த நாட்டினரையும் ஒருவர் ஒருவருக்கு எதிராக அவர் எழுப்பி விடுகின்றார். அம்மோனியரும் மோவாபியரும் ஒன்றாக சேர்ந்து செயர் மலைநாட்டினருக்கு எதிராக அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு குட்டி யுத்தம் நடக்க செயர் மலைநாட்டினர்கள் எல்லாம் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார், அம்மோனியரும் மோவாபியரையும் ஒருவர் ஒருவருக்கு எதிராக மூட்டி விடுகின்றார். அவர்கள் ஒருவர் ஒருவரை எதிர்த்து போராடி ஒருவரை ஒருவர் கொன்றொழித்து அங்கே அந்த படை வீரர்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் ரத்தம் சிந்தாமல், இவர்கள் வாளை எடுத்து போரிடாமல், சீருடை அணிந்து, விழா சீருடை அணிந்து துதிபாடல்கள் பாடி அந்த துதி என்கிற வல்ல ஆயுதத்தினால் மாத்திரம் அன்று அவர்கள் அந்த பெரிய போரிலே வெற்றி பெறுகிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கலக்க முருகிற வேளையில், சோர்ந்து போய் நீங்கள் விழப்போகிறோன்னு நினைக்கிற வேளையில், என் பக்கம் யாருமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, எனக்கு எதிராக நிறைய பேர் அவதூறாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, நான் ஏழையாக இருக்கிறேன், பணக்காரங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை நசுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது,
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தம் என்கிற சீருடையை நீங்கள் அணியணும், துதி என்கிற ஆடையை நீங்கள் அணியணும். அணிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று துதி பாடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு பரிசுத்த உள்ளத்தோடு துதித்து 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 துதி பாடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களை எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் எல்லாரும் முறியடிக்கப்படுவார்கள். இணைச்சட்டம் 28:12 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு எதிராக வருகின்ற உனக்கு எதிராக உன் எதிரி ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனக்கு அன்பாந்தவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு நீங்கள் துதியுங்க, வானம் உங்களுக்காக திறக்கப்படும். தனது கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் திறந்து கொண்டு ஆண்டவர் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிய போகின்றார். எனக்கு அன்பாந்தவர்களே, இந்த புதிய ஆண்டிலே காலெடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த புத்தாண்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் குடும்பமாக துதிக்க ஆரம்பிங்க. எனக்கு அன்பாந்தவர்களே, ஒரு ஒரு குடும்பத்திலையும் துதி இருக்கட்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல துதி இருக்கட்டும், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல துதி இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் துதிக்கட்டும். குரூப் குரூப்பாக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க வானம் உங்களை நோக்கி திறக்கப்படும். இரட்டிப்பான ஆசிர்வாதம், 10 மடங்கான ஆசிர்வாதம், 100 மடங்கான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் உங்கள் மீது இந்த வருஷத்திலே கொட்டுவார். உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வளமையிலும் நோயிலும் உடல் சுகத்திலும் எவ்வேளையிலும் நீங்கள் துதிக்கணும். ஒரு யோபுவை போல ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துவிட்டார், அவருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் எவ்வேளையிலும் துதிக்கிற மக்களாக இருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.